அன்பிற்கினிய நண்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்கிறப்பது 11 வகுப்பு தமிழ் இயல் 4 இனிக்கும் இலக்கணம் எனும் பகுதியில் அமைந்த படைப்பாக்க உத்திகள். ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுலேருந்து பெட்டி செய்திகள் கிடையாது. இலக்கணம் இணைக்கும் இலக்கணம், கற்கண்டு இலக்கணம், இந்த பகுதிகளில் பெட்டி செய்தி கிடையாது. அந்த பெட்டி செய்தி அல்லாத உள்ளே இருந்து எடுக்கக்கூடிய சின்ன சின்ன குறிப்புகளை வச்சு தான் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது வீடியோவில் வரக்கூடிய எல்லா பகுதிகளும் அல்லது எல்லா வினாக்களும் தனித்தனியாகவே ஆன்லைன் டெஸ்ட்டு அப்படின்னு நம்ம தெரிவு செஞ்சுருக்கோம். அந்த ஆன்லைன் டெஸ்ட்டு இந்த பகுதிகளை படிச்சுட்டு ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்களும் வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை பயன்படுத்தி ஆன்லைன் டெஸ்ட்டு பயன்படுத்திக்கலாம். எல்லா வீடியோக்களுக்கும் ஆன்லைன் டெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்கள் இதை கேட்குறீங்க, கேட்டுட்டு உடனே அப்படியே விட்டுட்டீங்கன்னா விட்டுரும். அந்த பயிற்சி எடுக்கும்பொழுது அதுக்கான விடைகளை அதை நினைவில் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா உவமை அப்படின்னு எடுத்துன்னா வினை பயன் மெய் உரு என்ற நான்கின் அடிப்படையில் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொல்காப்பியத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. புலி போல பாய்ந்தான் வினை, மழை போல கொடுத்தான் பயன், துடி போலும் இடை வடிவும், தளிர் போலும் ஏனி நிறம். இது செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. உவமை என்பது ஒரு பொருளோடு இன்னொரு பொருள் ஒப்பிட்டு சொல்லக்கூடியது தான் உவமை. உருவகம் என்பது பொருள் வேறு உவமை வேறு என்று பிரிக்காம இரண்டும் ஒன்றே என கூறுவது உருவகம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்க உள்ளுரை உவமத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கவிஞன் தான் கூற கருதிய பொருளை வெளிப்படையாக சொல்லாமல் அகமாந்தர்களின் மன உணர்வுகளை கருப்பொருள்கள் மூலம் உவமைப்படுத்துவது தான் உள்ளுரை. உள்ளுரை செய்திக்குள்ள ஒரு உவமையை வைக்கக்கூடியதான் உள்ளுரை உவமம்னு அர்த்தம். இந்த உள்ளுரை உவமம் பார்த்தீங்கன்னா வினை பயன் மெய் உரு என்ற அடிப்படையில் தான் தோன்றும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இறைச்சி அப்படின்னு சொல்றோம். இறைச்சி என்பது உள்ளுரை போன்றே இறைச்சி என்பதும் அகப்பாடல்களில் வருகிற மற்றொரு உத்தி. இது குறிப்பு பொருள்களில் தான் வரும். அதான் நேரடியாக தெரியாது, ஒரு செய்தியை சொல்லுவாங்க, அந்த செய்தி சொன்ன உடனே அந்த செய்திக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடியதா அந்த இறைச்சி இருக்கும் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. நம்ம அதிலிருந்து எடுக்கப்பட்ட வினாப்பகுதிகளை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு பொருளை மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவமை. ரெண்டு பொருளையும் ஒப்பிட்டு சொல்லக்கூடியது உவமை. ஏன்னா தெரிந்த பொருளை வைத்து தெரியாத பொருளை விளக்குவது என்பது தமிழில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அதாவது உத்தி. அந்த உத்தியை தான் உவமை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். உவமையும் பொருளும் ஒன்றே என கூறுவது உருவகம். ஏன்னா உவமை தனியாகவோ உருவகம் தனியாக பிரிக்க முடியாத ஒன்றாவே இருக்கக்கூடிய பொருளை தான் உருவகம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வினை பயன் மெய் உரு என்ற நான்கின் வகை பெற வந்த ஓம தோற்றம் அப்படின்னு உவமையை சொல்லக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பின்னு சொல்லியிருக்கு இந்த நூற்பாவை. உவமிக்க பாடுபொருள் முன்னும் உவமை பின்னுமாக வரக்கூடியது எது? உவமைக்கும் போது பாடுபொருள் முன்னும் உவமை பின்னாடி வரக்கூடியது உருவகம். ஒருவேளை உவமை முன்னாடி வந்து பொருள் பின்னாடி வந்தால் அது உவமையாக இருக்கும். கவிஞர் தாம் கூற கருதிய பொருளை வெளிப்படையாக கூறாமல் அகமாந்தர்களின் மன உணர்வுகளை கருப்பொருள்கள் மூலம் உணர்த்துவது உவமைப்படுத்துவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுரை உவமம். தமிழ் இலக்கியத்திற்கே உரிய ஒப்பற்ற நெறி எது அப்படின்னா உள்ளுரை உவமம். உள்ளொன்று வைத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அப்போ உள்ள செய்திக்குள்ள ஒரு செய்தி வைக்கிறது அப்படின்றதான் அது. குறிப்பொருளோடு நேரடி தொடர்பில்லாத குறிப்பு பொருள் எது அப்படின்னா இறைச்சி. நேரடியாக குறிப்பு இருக்காது, ஆனால் அந்த செய்தி தெரிஞ்சுக்கிட்டு நாமவே அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வறண்ட வாழ்வு துளிர்க்க மழை போல் நீ வந்தாய், இது எவ்வகை ஓமம் அப்படின்னா மழை போல் அப்படின்னா பயன், பயன் ஓமை ஓமம் ஓமை அப்படின்றத கவனத்தில் வச்சுக்கணும். மலை பாருங்க, மலைக்கிழவியின் நரை கூந்தல் அப்படின்னா இது இதில் வரக்கூடியது உருவகம் எது அப்படின்னா நரை என்பது உரு, அந்த உருவத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது. அதனால் உரு ஓமம் அப்படின்றத கவனத்தில் வச்சுக்கணும். குறிப்பு பொருளுக்குள் ஒரு குறிப்பு பொருள் அமைந்திருப்பது எதில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இறைச்சியில் தான் குறிப்பு பொருளுக்குள்ள ஒரு குறிப்பு பொருள் அமைஞ்சிருக்கும்.